ஈரோடு பக்கத்தில் கிராமத்தில் இருந்தேன். நான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியுமான்னு தயங்கினேன். இன்றைக்கி ஆகிட்டேன். காரணம் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கடந்த நவம்பர் 16 தேதியிலிருந்து இன்றைக்கு வரலும் ஒரு மாதம் முழுவதும் காசியிலே தமிழ் சங்கமம், தமிழ் கலை நிகழ்ச்சிகள், தமிழ் மொழியை பற்றின கட்டுரைகள், தமிழ் மொழியை பற்றின ஆராய்ச்சிகள், தமிழ் பண்பாட்டினுடைய எடுத்துக்காட்டுகள், அதே போல் தமிழர்களுடைய உணவு முறைகள், தமிழ் காஞ்சிபுரம், உதாரணமாக தமிழர்களுடைய தொழில் காஞ்சிபுரம் பட்டு, அதே போல் இங்கே பனாரஸ் பட்டு, இது எல்லாம் இங்கே இந்த காசி தமிழ் சங்கமத்தில் இங்கு ஒரு மாதமாக கண்காட்சிகள், கலையரங்கங்கள், அதே போல் ஆராய்ச்சி டிஸ்கஷன் இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் இந்த பகுதியை சார்ந்த டெக்ஸ்டைல், நம்மளுடைய திருப்பூரில் இருக்கிற அந்த டெக்ஸ்டைல் துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்கள் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலை நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கும் ராமேஸ்வர காசிக்கும் ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பிணைப்பு இருக்கிறது. அந்த பிணைப்பை மேலும் வலுக்கெடுக்கும் விதமாக நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய முயற்சியில் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் தமிழ்நாடினுடைய மொழிக்கு, தமிழினுடைய மொழியை மேலும் உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்கு இந்த ஒரு காசி தமிழ் சங்கமம் அருமையான முறையில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காசி தமிழ் சங்கமம் சுதந்திரமடைந்து 75 ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு பகுதியாக ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத், அதாவது ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் கீழே இந்த நிகழ்ச்சியை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அவர்களுடைய சொந்த தொகுதியில் இந்த நம்மளுடைய காசி தமிழ் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்கும், பிரதமர் அவர்களுக்கும், தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களுக்கும் என்னுடைய தமிழ் மக்கள் சார்பாகவும், தமிழ்நாட்டின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அருமையான தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் உலகம் முழுவதும் எடுத்து செல்கின்ற அந்த காசி தமிழ் சங்கத்திற்கு ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.